ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதயே நமக. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு 2022 ஆண்டு வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பொதுவாக ராகு கேது பெயர்ச்சி வந்தாலே பார்த்தீங்கன்னா எல்லோரும் மனதிலும் ஒரு கலக்கம் இருக்கும், ஒரு வித இனம் புரியாத பயம் இருக்கும். ஏன்னா இரண்டுமே பார்த்தீங்கன்னா பாவ கிரகங்கள். காரக ரீதியாக பார்க்கணும் அப்படின்னா ராகு வந்து பார்த்தீங்கன்னா சனியைப் போல பலன் தரக்கூடியவர், கேது பார்த்தீங்கன்னா செவ்வாயைப் போல பலனை தரக்கூடியவர். ராகு கேதுக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருவருக்கும் பார்த்தீங்கன்னா உருவம் கிடையாது, அதாவது நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சாயா கிரகங்கள் அப்படின்னா அதாவது நன்மைக்கும் தீமைக்கும் நடுவில் நின்று நடுநிலையாக பலன் தரக்கூடியவர்கள் என்று பொருள். ராகுவும் சரி கேதுவும் சரி இவர்கள் எப்படிப்பட்ட பலனை தருவார்கள் அப்படின்னா அதாவது இருக்கும் வீட்டின் அதிபதி போல நின்று பலனை தரக்கூடியவர்கள். இவர்களை பார்க்கும் கிரகங்களின் பலனை பிடுங்கி இவர்கள் பலனை தருவார்கள். கடந்த 1.5 வருட காலமாக ரிஷபராசியில், அதாவது ராசியிலே ராகு பகவான் ராசிக்கு 7 இடத்துல கேது பகவான் உங்களுக்கு சஞ்சரித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி பிளவ வருடம் பங்குனி மாதம் 29 அதாவது ஆங்கில தேதி பார்த்திங்கன்னா 12/4/2022 மதியம் 1:38 பார்த்திங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி நிகழ உள்ளது. கடந்த 1.5 வருட காலமாக உங்களுக்கு ஜென்ம ராகுவாக நடந்து வந்து கொண்டிருந்தார். இப்போது ராசிக்கு 7 இடத்திலும் கேது பகவான் இருந்தார். ரிஷபராசியை பொறுத்த மட்டில் சில வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா நட்பலன்கள் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பின் முரணாக நடந்து கொண்டிருக்கிறது. அது ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் உங்களுக்கு அஷ்டம சனி முழுமையாக விலகுனதுக்கப்புறம் ராகு பகவான் ராசியை நோக்கி வந்துட்டார். அப்போ ஜென்ம ராகுவான் என்று 1.5 வருட காலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்போ ஜென்ம ராகு எப்படி சார் இருந்துச்சு அப்படின்னா பாம்பை கண்டால் எப்படி பயப்படுவோமோ ஒரு பதட்டமான மனநிலையில் தான் இந்த 1.5 வருட காலங்கள் கடந்திருப்பீர்கள். ஒருவித மனோபயம் இருந்திருக்கும், முடிவெடுக்க எந்த ஒரு முடிவெடுக்கவும் தயங்கி இருப்பீர்கள். ஏன்னா ராகு பகவான் ராசியில் இருக்கிறார். கடுமையான மன அழுத்தம் அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா சந்திரன் மனோகாரகன் இல்லையா, அப்போ அந்த சந்திரன் மீது ராகு வந்து டிராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். குறிப்பாக உடல் ரீதியான தொந்தரவுகள் கொஞ்சம் அதிகப்படியாக அவ்வப்போது இருந்திருக்கும். சரி சார், இப்போ வரக்கூடிய ராகு வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா ராசியை விட்டு விலகி ராசிக்கு 12 இடத்துக்கு போகிறார். எப்போனா ஏப்ரல் மாதம் 12 அப்போ வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியில் உங்களுக்கு ராசியை விட்டு ராகு விலகிறதுனால இருள் உங்களை விட்டு விலகுகிறது. இதுவரை ராசியிலே சஞ்சரித்து அச்சுறுத்தலை ஏற்படுத்திய பாவகிரகமான ராகு பகவான் விலகிறதுனால நிறைய நன்மைகள் உங்களுக்கு உண்டு. அப்போ ரிஷபராசியிலிருந்து மேஷராசிக்கு போகிறார். கேது பகவான் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியிலிருந்து துலா ராசிக்கு போகிறார். துலா ராசி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6 இடமாக வருது. அப்போது 12/6 வந்து அந்த ராகு கேது சஞ்சாரம் செய்கிறதுனால மறைவு ஸ்தானத்தில் இருக்கிற ராகு கேதுக்கள் நிச்சயமாக நிறைய நட்பலன்களை செய்யும். இதுவரை ஏற்பட்டிருந்த எந்த ஒரு காரியத்திலும் ஏற்பட்டிருந்த தடை தாமதம் அனைத்தும் விலகும். இருள் நீங்கியது, இப்போது ஒரு வித வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்க. உங்களுக்கு ஒரு தெளிவான மனநிலை உருவாகியிருக்கும். ராசியில் ராகு பகவான் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஆடம்பர செலவுகளை வந்து ஏற்படுத்தியிருப்பார். அந்த ஆடம்பர செலவுகளால் நிறைய கடன்கள் உருவாகியிருக்கும். இப்போ இனி வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக படிப்படியான முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டு. ஏன்னா இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா 5 பார்வையாக உங்களது ராசிக்கு 2 இடத்தை பார்க்குறார். அப்போ பொருள் வரவு நிச்சயமாக உங்களுக்கு திருப்திகரமாக வர துவங்கியிருக்கும் இந்த நவம்பர் மாதம் முதல்ல. என்ன சார் பண்ணோம் இந்த வரைய ராகு அப்படின்னா அதாவது சொந்த ஊரை விட்டு பூர்வீகத்தை விட்டு வெளியூர் சென்று தொழில் செய்யணும், வெளியூர் சென்று வேலை பார்க்கணும், வெளி மாநிலம் செல்ல திட்டமிட்டிருக்கேன் அப்படின்னா தயவுசெய்து வெளியூர் சென்று வேலைக்கு போங்க, வெளியூர் சென்று தொழில் செய்யுங்க. ஏன்னா பூர்வீகத்தை விட்டு வெளியேறும்போது பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான் நிச்சயமாக நிறைய நன்மைகளை செய்வார். 7 இடத்துல களத்திர பாவத்தில் கேது நிற்கும்போது பார்த்தீங்கன்னா
கணவன் மனைவியிடையே நிறைய மனக்கசப்பு இருந்திருக்கும், கணவன் மனைவியிடையே தேவையில்லாத வம்பு வழக்கு இருந்திருக்கும். அப்போ அதெல்லாம் உங்களுக்கு மறைந்து இப்போது இனி வரக்கூடிய காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா ஒரு நல்லதொரு புரிதல் இருக்கும். அதே நேரத்தில் ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஆறாம் இடம்ங்கிறது பார்த்திங்கன்னா எதிரிஸ்தானம். அப்போ எதிரிஸ்தானத்தில் வந்து சஞ்சாரம் செய்யும்போது எதிரிகள் உங்களை பார்த்து பயப்படுவார்கள். ஆறாம் இடம் கடன் சுமையும் சொல்லும். அப்போது கேது வந்து ஆறாம் இடத்துல வர்றதுனால நீண்ட நாட்களாக பெருங்கடன் ஏதேன்னு இருந்துச்சுன்னா அந்த பெருங்கடனை அடைக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு. பன்னிரெண்டாம் இடம் பார்த்தீங்கன்னா செவ்வாயோட வீடாக வருது, சரராசியாக வருது, நெருப்பு ராசியாக வருது. இப்போ சரராசியாக வருதுங்கிறதுனால நம்ம ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும். அதாவது வெளிநாடு செல்ல திட்டமிட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏன்னா வெளிநாட்டு கிரகமாகிய ராகு பகவான் இந்த பயணத்தை குறிக்கக்கூடிய பாவகத்திலே வந்து சஞ்சரிக்கிறார். அப்போ உங்களுக்கு வெளிநாடு செல்ல முயற்சிகள் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் முயற்சி செய்யலாம், வெற்றி உண்டு. இந்த பன்னிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பயணங்கள் இருக்கும். ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு பயணங்கள் ஏற்படும். அப்போ உங்களுக்கு பயணத்தால் நிறைய அலைச்சல் உண்டு. அப்போ உடல் நலத்திலையும் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்குங்க. சொத்து சுகம் சேர்க்கை இருக்குமா சார் அப்படின்னா, அதாவது செவ்வாயோட வீட்டில் ராகு இருக்கிறார். அப்போது சொத்து சுகம் வாங்கக்கூடிய அமைப்பு எப்படி வரும்னா கையில் இருக்கிற ஏதேனும் ஒரு சொத்தை விற்றுட்டு இன்னொரு சொத்து வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ராகு பகவான் பார்த்திங்கன்னா அடமானத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ ஏதோ ஒரு பொருளை விற்க வச்சு இல்லை அடமானம் வச்சு அதுக்கப்புறம் தான் அந்த செயலை செய்வார். அப்போ சொத்து சுகம் வாங்கும்போது உங்களோட கையிருப்பு உங்களுடைய சக்திக்கேற்ற கடனை வாங்கி அந்த சொத்தை வாங்குவது நன்மை. ஆறாம் இடம் என்பது பார்த்திங்கன்னா உத்தியோகத்தையும் குறிக்கும். அப்போ உத்தியோகத்தில் இடமாற்றம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு திருப்திகரமான இடமாற்றம் உங்களுக்கு உண்டு. ஏன்னா கேது பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ராகுவும் சரி கேதுவும் சரி எந்த பாவகத்தில் இருக்கோ முதல்ல அந்த பாவகத்துக்கு வந்தோன்னே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்போ இந்த வரக்கூடிய ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாப் சேஞ்ச் கண்டிப்பாக உண்டு. பொதுவாக ஆறாம் இடத்துல கேது பகவான் வரும்போது பார்த்திங்கன்னா கடனை அடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அப்போ நீண்ட நாள் கடன் இருந்துச்சுன்னா கடனை அடைப்பீங்க. அதே சமயம் ஒரு கடனை அடைச்சிட்டு இன்னொரு கடனை வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏன்னா கேது பகவான் பார்த்திங்கன்னா ஒரு முடிவையும் தந்துட்டு இன்னொரு துவக்கத்தையும் தருவார். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடன் அடையும், இன்னொரு கடன் நீங்கள் வாங்குவீங்க. அப்போ இன்னொரு கடன் வாங்கும்போது உங்களுக்கு சக்திக்கு மீறிய கடனா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் நிறைய நன்மைகள் வந்து இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு நடக்கப் போகிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. வழிபாடு என்று நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதனுக்கு அதிதேவதையாகிய எப்போதும் பெருமாள் வழிபாடு அதிகப்படியாக செய்யுங்கள். அதே நேரத்தில் ராகு ஆண் வீட்டில் இருக்கிறதுனால முருகர் வழிபாடும் சேர்த்து செய்வது நன்மை. என்னுடைய சேனலை முதல் முறை பார்ப்பவர்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்தடையும். நன்றி, வணக்கம்.